அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பொதிகையின் காலை திண்டல் நிகழ்ச்சி. வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்க ராகினி. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து நிறைய பகுதிகள் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு முனிவர் இருந்தாரு. நிறைய பெரிய மக்களுக்கு எல்லாம் வந்துட்டு ரொம்ப சந்தேகம் வந்தாலும் இல்ல ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் தெளிவுபடுத்திப்பாங்க. அப்ப அந்த ஊர்ல ஒரு குறும்புக்கார பையன் ஒருத்தர் தான். அவன் என்ன பண்ணா, அவன் என்ன அவன் எந்த விஷயம் பண்ணாலும் அது தப்பு தப்பா தான் பண்ணா, அது யாரு தப்புன்னு சொன்னாலும் அவன் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டான். இல்ல நான் கரெக்டா தான் பண்றேன்னு சொல்லி ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்துட்டே இருப்பான், ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருப்பான். அவன் அதனால முனிவர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லியிருக்கான், நான் என்ன பண்ணாலும் எல்லாரும் தப்புன்னு சொல்லிட்டே இருக்காங்க, நீ என்ன பண்ண அப்படி அப்படின்னு அவர் கேட்டாரான். இந்த மாதிரி நான் கேக்குறேன், அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னா, சரி கேளு அப்படின்னு சொன்னாரான். திராட்சை சாப்பிட்டா தப்பா? தப்பு இல்லையே. அந்த திராட்சையை வந்து நான் சரி கொஞ்சம் நல்லா குடிக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து சாறு மாதிரி பண்ணி பழச்சாறு மாதிரி பண்ணி குடிச்சா தப்பான்னு, அதுல என்ன தப்பு, அதுலயும் தப்பு இல்லையே அப்படின்னாரான். அதுல கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் வினிகர்லாம் ஆட் பண்ணி டேஸ்டா குடிச்சா தப்பா அப்படின்னு கேட்டாரான். அதுல என்ன தப்பு, அதுலயும் ஒன்னும் தப்பு இல்லையே அப்படின்னாரான். அதையே ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் ஒரு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு எடுத்து கொடுத்தா தப்பா அப்படின்னு கேட்டாரான். முன்னூர் 2 நிமிஷம் அமைதியா இருந்திருக்காரு. இருந்துட்டு இப்ப அவர் சொன்னாரு, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னாரான். சரி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். உண்மையில தண்ணி ஊத்துனா அவனுக்கு வலிக்குமா? வலிக்காது. உண்மையில மண்ணை எடுத்து போட்டா அவனுக்கு வலிக்குமா? வலிக்காது. மண்ணெல்லாம் எப்படி எடுத்து போட்டா எப்படி சாமியும் வலிக்கும் அப்படின்னானா. சரி, தண்ணியும் மண்ணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்புல வச்சு நல்லா சூடாக்கி செங்கல் மாதிரி எடுத்து உண்மையில எரிஞ்சா வலிக்குமா அப்படின்னாரான். அப்பதான் அவனுக்கு வந்து புரிஞ்சிருக்கு, நம்ம என்ன தப்பு பண்றோம், அதை நம்ம மத்தவங்க நம்மள ஏன் திட்டுறாங்க அப்படின்னு. சோ நம்ம கிட்ட நீங்க ஒரு தப்பு பண்றீங்கன்னு ஒருத்தர் சொல்லும் போது நீங்க அதை அனலைஸ் பண்ணலாம். சரி, நம்மள தப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க தப்பு இல்லைன்னு கூட நீங்க வந்து வாக்குவாதம் பண்ணலாம். ஆனா நிறைய பேர் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நீங்க பண்ற ஒரு விஷயம் தப்புன்னு சொன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை மாத்திக்க ட்ரை பண்ணாதான் வாழ்க்கை கொஞ்சமாவது மேம்படும் அப்படிங்கறதுதான் இந்த கதையோட கருத்து. சோ கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசில் பூமலரும். மனசில் பூமலரும்னா இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக ஜெயஸ்ரீ காத்துட்டு இருக்காங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பாக்கலாம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. மனசில் பூமலரும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலம் சில்க்ஸ் சென்னை. பாலம் சில்க் சென்னை பிரான்சஸ் லஸ்சர்ச் ரோட், மயிலாப்பூர், சென்னை. போன் 0444-2499-0259. செகண்ட் அவென்யூ அண்ணா நகர் சென்னை. போன் 0444-2628-5555. பாண்டி பஜார் டி நகர் சென்னை. போன் 0444-2432-3334. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. நிகழ்காலத்துல வாழறது இது ஏன் வந்து நமக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு? ஏன்னா நம்ம உள்ள வந்து அந்த நன்றி உணர்வு அப்படிங்கறது குறைவா இருக்கும் போது. நிறைய சமயங்கள்ல நாம கடந்த காலத்தை நோக்கி பார்ப்போம். அந்த நேரத்துல எனக்கு இல்ல, ஆனா அந்த சமயத்துல என்ன நினைச்சேன், பிற்காலத்துல எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன், ஆனா இப்பவும் எனக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கலாம். இல்லன்னா ஒரு ஏக்கம் இருக்கும், கடந்த காலத்துல எனக்கு இவ்வளவு இருந்தது, ஆனா அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு இப்ப இல்லையே அப்படின்னு தோணலாம். அதே மாதிரி எதிர்காலத்தை பார்க்கும்போது, எதிர்காலத்துல நான் இந்த ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா இப்பதான் நான் இந்த நிலைமையே நான் ரீச் பண்ணியிருக்கேன். எப்ப வந்து நான் எதிர்காலத்துல இந்த நிலையை அடையறது? ஒருவேளை நான் நினைக்கிற அளவுக்கு அந்த நிலைமைக்கு வரும்போது எனக்கு வயசாயிட்டு இருக்குமே அப்படின்னு தோணலாம். சில சமயங்கள்ல இப்ப நான் செய்யற முயற்சி அத்தனையுமே வீணாக போயிடுமோ, ஒருவேளை நான் இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நான் உயிரோட இருக்கணும் இல்லையா, அப்போ என் வாழ்க்கையே ஒரு வீணா போயிட்ட மாதிரி தோணுமே அப்படின்னு சில சமயங்கள்ல நினைப்போம். இப்படி அடிக்கடி நம்ம கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மாத்தி மாத்தி மனசுல அலசும் போது ஒரு மனசுல வந்து நிறைய ஒரு டர்மாயில்னு சொல்லுவோம், ஒரு நிம்மதி இல்லாம நிறைய விஷயங்களை நினைச்சுக்கிட்டு நாம குழப்பிக்கிறோம். அப்படி குழப்பிக்கும் போது எப்படி வந்து நம்ம நிகழ்காலத்தை பத்தி நினைக்கணும், நிகழ்காலத்துல வாழணும் அப்படின்னு எப்படி நினைக்கிறது? எப்ப வந்து நம்ம நிகழ்காலத்துல இருக்கிறத விரும்புவோம்னா, நாம வந்து எப்பவும் சந்தோஷமாகவும் நன்றி உணர்வோடையும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நிச்சயமா நம்ம அந்த மொமெண்ட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்ணும்போது நிகழ்காலத்துல வாழறதுன்றது சுலபமாயிடுது.
ஸோ இதை எப்படி நம்ம சொல்லலாம்னா ஃபீல் குட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த க்ஷணம் ஐ எம் ஃபீலிங் வெரி குட் அபவுட் மை செல்ஃப். அப்போ என் மனசுல வந்து எந்த ஒரு குறையும் இல்லை, ஒரு குற்ற உணர்வும் இல்லை, எனக்கு எந்த ஒரு ஏக்கமும் இல்லை அப்படின்னும் போது இந்த நிகழ்காலத்தை வாழறத நான் விரும்புறேன். ஏன் ஏன்னா அது சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்துல என்னால எதிர்காலத்தை வந்து லுக்கிங் ஃபார்வர்ட்னு சொல்லுவோம். என்னால எதிர்காலத்தை பார்க்கும்போது இதே சந்தோஷம்தான் எனக்கு எதிர்காலத்திலையும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்படி நம்ம வாழும்போது நமக்கு இது ஒரு பழக்கமாயிடும். நமக்கு நிகழ்காலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட அதை நம்ம வந்து ஒரு காமா டீல் பண்ண முடியும். நிதானமா இதுக்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்னு பார்ப்போம். காரணம் என்னன்னா நமக்கு சந்தோஷமா இருந்து பழகிடுச்சு. அதனால நாம பதட்டப்படக்கூடாது. இந்த நிலைமையை நாம் சீர் செய்து விட்டு மறுபடியும் அந்த சந்தோஷமான நிலைமைக்கு வரணும் அப்படின்னு தான் நம்ம எப்பவுமே நினைப்போம். அப்படி நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா ஒரு பிரச்சனை நமக்கு வந்தாலும் கூட அதை உடனடியாக தீர்த்து விடுவோம். முளையிலேயே கிள்றது அப்படின்னு சொல்லுவோம். அந்த பழக்கமும் நமக்கு ஏற்படும். ஆனா கடந்த காலத்தை பார்ப்போம். அது எப்படின்னா இன்னைக்கு எனக்கு இந்த சூழ்நிலை இருக்கே, கடந்த காலத்துல நான் என்னென்ன விஷயங்களை சரியா செஞ்சேன் அப்படின்னு பார்த்து நிகழ்காலத்துல அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி திருத்தங்களை செய்வோம். எதிர்காலத்திலையும் நான் வந்து சந்தோஷமான நிலையில இருப்பேனா? ஏன்னா இந்த பாதையில தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த பாதை என்னை எங்க போய் சேர்க்கும் அப்படின்னு எட்டி பார்த்துட்டு ஒருவேளை அந்த நிலை வந்து நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சா திரும்ப வந்து திருத்தங்களை நிகழ்காலத்துல தான் செய்வோம். இப்படி நம்ம கடந்த காலத்தை பார்க்கும் போதும் அங்கேயே ஏதோ ஒரு கனவுலகத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி எனக்கு இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் எல்லாம் நமக்கு இருக்காது. இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா ஒரு தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவோம், டம்ளர் டால். அந்த பொம்மைக்கு வந்து அடிபாகம் வந்து உருண்டையா இருக்கும். அதனால அதை ஒரு டேபிள் மேல வச்சுட்டு நீங்க அப்படி தட்டி விட்டா கூட அது ஆடிக்கிட்டே இருக்கும். அது எங்க விழுந்துடுமோன்னு நீங்க நினைச்சா கூட அது எவ்வளவு ஆட்டம் கண்டாலும் மீண்டும் தன்னுடைய நிலையை தானே வந்து அடைந்து விடும். இதுதான் ஒரு நிகழ்காலத்துல வாழறவங்களை சொல்லலாம். அவங்க எப்படின்னா பாக்குறவங்களுக்கு இவங்க உலகத்தோட ஒட்டி வாழலையோ அப்படின்னு தோணும். ஏன்னா அவங்க மத்தவங்கள மாதிரி எப்பவும் கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் சஞ்சரிச்சுக்கிட்டு இல்லாம நிகழ்காலத்துல மட்டுமே வாழறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அவங்களால உடனே தீர்வு கண்டு திரும்பி மீண்டும் அவங்க எழுந்து நிக்க முடியும் தானாகவே. இதுவே ஒரு சாதாரண ஒரு பொம்மையை எடுத்துக்கோங்க. அதுக்கு பேஸ் வந்து ப்ராடா இருக்கலாம். பார்க்கும்போது நமக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபர்மா நிலையா நிக்கிற மாதிரியும் நமக்கு தோணும். ஆனா இந்த பொம்மையை நீங்க தட்டி விட்டீங்கன்னா அது கீழே விழுந்துடும். அது தானா திரும்பி தன்னுடைய நிலைமைக்கு வர முடியாது. யாராவது எடுத்து அதை நிக்க வச்சா தான் உண்டு. இப்படித்தான் நம்ம வந்து எப்பவுமே வந்து மனசுல கடந்த காலத்தை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் நினைச்சு மனசை குழப்பிக்கிட்டே இருக்கும்போது நம்மளால ஒரு நிகழ்காலத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் தீர்வு காண முடியாது. அதனால எப்பவும் சந்தோஷமா இருங்க, நன்றி உணர்வோட இருங்க. உங்களால ஈஸியா நிகழ்காலத்துல வாழ முடியும். உங்களுடைய லைஃப் வந்து இயல்பான சந்தோஷத்தோட ஒரு இனிமையான பயணமா இருக்கும். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. பாலம் சில்க் சென்னை பிரான்சஸ் லஸ்சர்ச் ரோட் மயிலாப்பூர் சென்னை. போன் 0444-2499-0259. செகண்ட் அவென்யூ அண்ணா நகர் சென்னை. போன் 0444-2628-5555. பாண்டி பஜார் டி நகர் சென்னை. போன் 0444-2432-3334. பாலம் சில்க் சென்னை பிரான்சஸ் லஸ்சர்ச் ரோட் மயிலாப்பூர் சென்னை. போன் 0444-2499-0259. செகண்ட் அவென்யூ அண்ணா நகர் சென்னை. போன் 0444-2628-5555. பாண்டி பஜார் டி நகர் சென்னை. போன் 0444-2432-3334.
மனசில் பூமலரும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பாலம் சில்க்ஸ் சென்னை. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. மனசில் பூமலரும் பகுதி பார்த்துட்டு வந்துட்டோம். சோ இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள், நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மனசை மாத்துறதுக்காக, சந்தோஷமா இருக்கிறதுக்காக கேட்டாலும் கூட நம்ம நமக்குள்ள சொன்னா மட்டும்தான் ஒரு முழு மாற்றமே உருவாகும் அப்படிங்கறத என்னோட தனிப்பட்ட கருத்து. அடுத்த பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கையை போற்றுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழ்றதுக்கான பல வழிகளை டேசி சரண் சொல்லிட்டு இருக்காங்க இயற்கையை போற்றுவோம் பகுதியில. சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. சமூகத்தின் மகிழ்ச்சி. இயற்கையை போற்றுவோம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டெய்சி ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னை. டெய்சி மருத்துவமனை இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த மருத்துவமனை. ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், யுனானி, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம், யோகா மற்றும் அக்யூபஞ்சர் போன்ற சிகிச்சை முறைகளை கொண்ட ஒருங்கிணைந்த முதல் மருத்துவமனை. தொடர்புக்கு 9566990011, 9566990012 மற்றும் 8189990000. சமூகத்தின் மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் காலை வணக்கம். குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு நம்ம அறக்க பிறக்க அனுப்பிட்டு இருக்கோம். அவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கான துணிமணிகள்லாம் தயார் பண்ணி வைக்கிறது, அயன் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு அவசர சொல்லி போகிற நேரத்தில் இந்த ஒரு டம்ளர் பாலையாவது கொடுன்னு சொல்லி அனுப்புறதுன்னு குழந்தைகளை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம எல்லாமே இன்றைக்கி வேறு மாதிரி குழந்தைகளை வளர்க்குறோம். நம்ம அப்பா அம்மா வளர்த்த விதம் வேறு, நம்ம தாத்தா பாட்டி வளர்த்த விதம் வேறு. இன்றைக்கி வந்து நம்ம குழந்தை வளர்க்குறதுக்கு வந்து அம்மா அப்பாலாம் சொல்கிற ஒரு பெரிய தாரக மந்திரம் என்னென்னா, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க, என் பிள்ளை அந்த கஷ்டமெல்லாம் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப சிரமப்பட்டு வந்தேன், என் பிள்ளை அந்த கஷ்டமெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை, இந்த வார்த்தையை சொல்லாத தாய்மார்கள் கிடையாது. அவன் கேட்டதெல்லாம் அதனால் நான் வாங்கி கொடுத்துருவேன். அவனுக்கு வந்து நான் சைக்கிள் இல்லாமல் நடந்து போனேன், அவனுக்கு இப்போவே நான் டூ வீலர் வாங்கி கொடுத்துட்டேங்க. சைக்கிள் முதல்ல வாங்கி கொடுத்துட்டோம், அப்புறம் இப்போ டூ வீலர் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் ஒரு சாதாரண ஒரு இந்த நார்மல் ஃபோன் கூட கிடையாது, லேண்ட்லைன் கூட கிடையாது. அவனுக்கு இப்போதைக்கு நான் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன், ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. ஸோ நம்ம இதிலெல்லாம் என்ன நினைக்கிறோம், நம்ம குழந்தைகள் வந்து நல்ல ஒரு சௌகரியமான வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு தரணும், அவங்க கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது, அவங்க வந்து ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு பெற்றோருடைய ஆசை. இது ஒரு சரியான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தைகள் முழுக்க முழுக்க தோற்று போகணுன்னா இந்த வழியில் நம்ம ஃபாலோ பண்ணணும். கேக் வாக்கில் இருந்த பிள்ளைகள் யாருமே வாழ்க்கையில் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. எனக்கு எல்லாமே எனக்கு நோகாமல் கிடச்சிது அப்படிங்கிறவங்க வந்து யாருமே லைஃப்பில் அவங்க ஜெயிக்க முடியாது. கரடு முரடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க, நல்ல சக்ஸஸ் ஆகியிருக்கவங்க யாருமே கொஞ்சம் கரடு முரடான பாதைகள். ஒரு விஷயம் கேட்டால் முதல்ல ரெஃப்யூஸ் பண்ணுறது, முடியாது இதுக்கு நமக்கு வசதி இல்லை, கொஞ்சம் பொறு, வசதி இருந்தால் கூட இதை நீ செஞ்சு முடி, நான் ஒரு மாதம் அம்மா பார்ப்பேன், இதை கரெக்டாக செய்ய அப்போ உனக்கு இது வாங்கி தரேன், எனக்கு ஒரு புது பேக் வேணும், ஓகே நான் பார்க்குறேன், ஒரு மாதம் இந்த நேரத்துக்கு காலையில் எந்திரிக்கணும், லேட்டாக எந்திரிக்கிறீங்களா, இந்த நீ 5:30 பெட் விட்டு நீயே அலாரம் வச்சு எந்திரி, இந்த நேரத்துக்கு குளித்து கையை கழுவி வந்து 8:30 ரெடியாகும், உன்னோட திங்ஸ் எல்லாம் ஒழுங்காக நீயே பேக் பண்ணணும், வீடு இப்படி நாஸ்தி பண்ணக்கூடாது. அப்போ 1 மந்த் கழித்து நீ கேட்ட இந்த விஷயத்த அம்மா வாங்கி தரேன்னு சொல்லுங்கள். ஒரு 2 மாதம் கழிச்சு, 2 மாதம் உன்னை நான் வாட்ச் பண்ணுவேன், அப்புறம் நீ கரெக்டாக பண்ணால் வாங்கி தரேன்னு சொல்லுங்கள். 2 மாதம் கழிச்சிருக்கோம், ஒரு பாதி செஞ்சுருக்கோம், இப்போ முடியாது பாரு, இப்போவும் நீ இது தப்பு பண்ணுற, இன்னும் 1 மாதம் அம்மா நினச்ச மாதிரி நீ செய்யன்னு சொல்லுங்கள். 3 மாதம் அவன் கரெக்டாக செஞ்ச பின்னால் அந்த பொருளை வாங்கி கொடுங்க, அந்த பொருளை பத்திரமாக வச்சு பாதுகாப்பான். இன்றைக்கி கேட்டால் நாளைக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா 4 மறுநாள் அந்த பொருள் இறஞ்சி கிடக்கும். ஈஸியாக கிடைத்த எந்த விஷயத்துக்குமே நமக்கு மரியாதையே இருக்காது, அதோட மகத்துவமே தெரியாது. குழந்தைகள் வந்து முழுக்க முழுக்க தோற்று போகணும்னு நினச்சி இப்படி ஒரு வளர்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், குழந்தைகளுக்கு வந்து ஒரு நம்ம குழந்தைகளுக்கு வேண்டியதை நம்ம வாங்கி தரக்கூடாதா? எசென்சியல் விஷயம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கரெக்டாக தேவையான விஷயங்கிறது நல்ல உணவு கொடுக்கறது, அந்த மாதிரி நல்ல ஒரு கல்வி கொடுக்கறது அப்படிங்கிறது. கல்வி கொடுக்கும்போது சாதாரண ஸ்கூலில் படித்தாலே போதும், பெரிய ஸ்கூலில் பெரிய பணக்காரர்கள் மத்தியில் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக கொடுக்கறது, அதாவது தேவையானதுங்கிறது கல்வி, தேவையில்லாததுங்கிறது இங்கே தான் நான் படிக்க வைப்பேன், இவ்வளோ டொனேஷன் கொடுத்து இவங்க, இது தேவையில்லாதது. தேவையானது அப்படிங்கிறது உணவு, தேவையில்லாதுங்கிறது இல்லை, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போய் டெய்லியும் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடும், இது தேவையில்லாது.
ஒரு நார்மலான சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். அந்த ஆடம்பரத்தில் நான் குறை சொல்லவே இல்லை. ஓவர் செல்லம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருந்துடக்கூடாது. ஸோ என்றைக்குமே வந்து நீங்கள் ஒரு இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை, இது நானாக சொல்கிறது கிடையாது, இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரூவன் ரிசல்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறையா படித்து வாழ்க்கையில் சாதித்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் வந்த ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கேட்டிங்கன்னா, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அரசியலில் ஒரு பெரிய தலைவர்கள், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஒரு சாதாரண திண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன். நாங்கள் வந்து இது வரைக்கும் புது யூனிஃபார்மே போட்டதில், எங்கள் அண்ணனோட யூனிஃபார்ம் தான் எங்கள் அப்பா போட்டு அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கதைகளே வேற மாதிரி இருக்கும். ஒரு சாதாரண ஒரு மஞ்சள் பையை தூக்கிட்டு போனாங்க. இன்றைக்கி என் பையன் பாருங்கள், இந்த பேக் வாங்கி கொடுத்தா பிராண்டட் பேக் தான் வேணும்னு கேட்குறான் அப்படின்னு. ஸோ அந்த வழிகளோடு வாழ்ந்தவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு, நான் வந்து கொடுமைப்படுத்த சொல்லவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைங்களை கொடுமைப்படுத்திடாதீங்க. தேவையில்லாமல் கத்துறது, அவங்கள எப்போ பார்த்தாலும் டென்ஷன் பண்ணுறது, ஒரு டென்ஷனே வச்சிடவே வச்சிடாதீங்க. நம்ம குழந்தைங்க அப்படி வைக்கக்கூடாது. ஆனால் முறையான ஒரு கண்டிப்புங்கிறது ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் கொண்டு வரணும். இத்தனை மணிக்கு நீ எந்திரிச்சாகணும், இந்த நேரத்தில் உன் ஃபோனை நீ தொட்டுட்டு, நீ எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டக்கூடாது. இந்த நேரத்தில் உன் ஃபோன் வந்து வெறும் ஃபோனை மட்டும்தான், இந்த வாட்ஸ்அப் பார்க்குறது இவ்வளோ நேரம் மட்டும்தான் நீ பார்க்குறக்கு உன அனுமதி. இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் கட்டாயம் நீ உடற்பயிற்சி வீட்டில் பண்ணியாகணும், இதை நான் கவனிப்பேன், அப்பா வாட்ச் பண்ணுவேன், இல்லைன்னா இது உனக்கு கிடையாது அப்படி சொல்லி நீங்கள் வந்து ஒரு முறையான கண்டிப்பு. மற்றபடி நீங்கள் ஃப்ரெண்டாக இருங்க உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட, வேண்டான்னு சொல்கிற நல்ல ஃப்ரெண்டாக இருங்க. எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்கள எப்போ பார்த்தாலும் எரிச்சல் படுத்துறது, மட்டம் தட்டுறது, அவங்கள மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணுறது, அவன் எப்படி படிக்கிறான், நீ எப்படி படிக்கிற, அவனு தான் உடம்பு எப்படி வச்சுக்கிறான், நீ எப்படி உடம்பு வச்சுக்கிற, அதெல்லாம் பண்ணிடவே கூடாது. ஒரு விஷயம், கண்டிப்புங்கிறது வேற, கொடுமைப்படுத்துறதுங்கிற வேற. உங்களை கண்டித்து முறையான கட்டுப்பாட்டில் வளர்க்குறதுங்கிற ரொம்ப முக்கியம். கொடுமைப்படுத்திட வேண்டாம். சில நேரங்களில் சில விஷயங்களை வந்து கண்டிப்பு வளர்க்குறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதனால் வந்து இந்த எதுவுமே ஈஸியாக கொடுத்துடாமல், இன்றைக்கி இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை நான் எங்கேயுமே அனுப்ப மாட்டேன், நான் வந்து ஒரு இதுனா அவனுக்கு வந்து லீவுனா அவன் அப்படி இருப்பான், எப்போ பார்த்தாலும் அவன் ஃபோனில் இருப்பான், நிறைய டிவிடிஸ் வாங்கி வந்து படம் பார்க்குறான் அப்படின்னு. நீங்கள் ஒரு லீவ் அப்படின்னா நிறையா சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்புறது, ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்புறது, ரோட்டில் இறங்கி விளையாட விடுறது, அப்போ எல்லாத்துலேயும் ஒரு குறைகள் வரும். ரோட்டில் இருந்தால் அந்த பையன் வந்து சரியாக நடந்துக்கிறதுல, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் அவங்க ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க, அவங்க ஒரு மாதிரி, அவங்க பெரிய ஸ்டேட்டஸ் ஃபேமிலி இல்லை, அவங்க நம்மளோட ரொம்ப மட்டமான ஸ்டேட்டஸ், அவங்களோட ஏன் பழகணும். எல்லாரோட பழக விடுறது ரொம்ப நல்ல விஷயம். எல்லாட்டையும் அன்பாக இருக்க சொல்லி கொடுக்குறது மிக மிக நல்ல விஷயம். நீங்கள் வசதியானவங்களா ஒரு போகிறவங்கட்டெல்லாம் ரொம்ப பந்தாக பண்ணுறது அது தேவையில்லாத விஷயம், எந்த உறவுகளுமே இல்லாமல் போயிடும். ஸோ யார்கிட்டையும் வந்து எளிமையாக பழகிறது, இனிமையாக பழகிறது, நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொன்ன அங்கிள்னு கூப்பிடு, சும்மா மொட்டை மொட்டையாக பேசாத ஆன்டின்னு கூப்பிடு, தேங்க்யூ ஆன்டி சொல்லு, நீ இப்படி பண்ணல சாரி சொல்லிட்டு வா போய் அந்த அங்கிள் கிட்ட. ஸோ எல்லாத்தையுமே அந்த முறைகளை வந்து ஒழுங்காக நடத்தணும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் அப்படி தாங்க நினைக்கிறோம், மற்றவங்க அப்படி நடந்துக்கிறாங்களா, நீங்கள் மற்றவங்க எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க. மற்றவங்களை பற்றியே நமக்கு தேவையில்லை, நம்ம எப்படி நடந்துக்கணும் நடந்துக்குவோம், அதற்கான பிளஸ்ஸிங்கை வந்து, அதற்கான ஒரு பெரிய பலனை வந்து இறைவன் நமக்கு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தை வளர்ப்பில் வந்து நீங்கள் எப்போ ஒரு நாலு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க, நாலு ஃப்ரெண்டுகிட்ட பழகுவாங்க, நம்மளோட பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கவங்க, நம்மளோட சாதாரண பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கவங்கள பார்த்து அவங்ககிட்டருந்து சில விஷயங்களை கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டணும், இப்படி ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு. நம்மளோட சின்ன ஸ்டேட்டஸ் இருக்கும்போது இப்படிலாம் இருக்கிறாங்க, நம்ம இவ்வளோ இதுக்கே நம்ம இந்த மாதிரி பண்ணுறோமே, இப்படிலாம் சாப்பிட்றாங்க, நம்ம இதுக்கு போய் நம்ம அப்பா கிட்ட சண்டை போடுறோமே, அந்த மாதிரி வரும். நிறைய மனிதர்களோட பேசும்போது நிறைய அனுபவங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கிடையாது. தெருவில் இறங்கி விளையாடுற பிள்ளைகளுடைய ஒரு அனுபவ அறிவு வேற, அந்த அறிவு வந்து எப்பவும் வீடியோவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, டிவியில் இருக்க பிள்ளைங்களுக்கு, நோகாமல் எல்லா விஷயங்களும் வாங்கின பிள்ளைகளுக்கு கிடைக்காது. ஸோ குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்தி. நம்ம குழந்தைகள் நமக்கு வந்து ஒரு பெரிய பாரமாக இருந்துடவே கூடாது, ஒரு பெரிய சக்தியாக இருக்கணும், அதை மறக்கக்கூடாது. நாளைக்கு நான் வேறொரு விஷயத்தோடு உங்கள்கிட்ட பேசுகிறேன். நன்றி. முதல் ஒருங்கிணைந்த மருத்துவமனை, ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், யுனானி, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம், யோகா மற்றும் அக்யூபஞ்சர் போன்ற சிகிச்சை முறைகளை கொண்ட ஒருங்கிணைந்த முதல் மருத்துவமனை. தொடர்புக்கு 9566990001, 9566990002 மற்றும் 8189990000. தேசி மருத்துவமனை, இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த மருத்துவமனை. ஆயுர்
ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், யுனானி, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம், யோகா மற்றும் அக்யூபஞ்சர் போன்ற சிகிச்சை முறைகளை கொண்ட ஒருங்கிணைந்த முதல் மருத்துவமனை. தொடர்புக்கு 9566990011, 9566990011, 9600992 மற்றும் 8189990000. இயற்கையை போற்றுவோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டெய்சி ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், சென்னை. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. இயற்கை போற்றுவோம் பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்த பகுதி என்ன அப்படின்னா தமிழ் விருந்து. தமிழ் விருந்துல ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு ஐயா கலியமூர்த்தி அவர்கள். சோ அதே மாதிரி இன்னைக்கு என்ன கருத்துக்கள்லாம் சொல்ல போறாங்க, தமிழுடைய பெருமைகள் என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படிங்கறத பாக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. டெங்கு காய்ச்சலுக்கான சில அறிகுறிகள் இருக்கு. கடுமையான காய்ச்சல், வயிற்று வலி, தலைவலி, உடல் வலி, கண்ணுக்கு பின்புறம் வலி, வாந்தி, எலும்புகளை முறித்து போட்டது போல வலி, இதெல்லாம் முக்கியமான அறிகுறிகள். ரெண்டு நாள் இடைவிடாத காய்ச்சல் இருந்தா உடனடியா அரசு மருத்துவமனைக்கு வாங்க. இங்க 24 மணி நேர காய்ச்சல் பிரிவு, அதாவது 24 hours ஃபீவர் கிளினிக் செயல்பட்டுகிட்டு இருக்கு. இங்க டெங்கு காய்ச்சலுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் மற்றும் பிளேட்லெட்ஸ இலவசமா தராங்க. மறுபடியும் சொல்ற, காய்ச்சல்னு வந்தா உடனே அரசு மருத்துவமனைக்கு வாங்க. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இதுவரை நாம் தாயை பற்றியும் தந்தையை பற்றியும் பார்த்தோம். இப்போது பிள்ளை வளர்ப்பை பற்றி நான் உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று கூறுகிறது புறநானூறு. அதாவது, பெற்றுக் கொடுப்பது தாயினுடைய வேலை, அவனை பெரியவனாக்குவது, அறிவுள்ளவனாக்குவது, பண்புள்ளவனாக்குவது தந்தையினுடைய வேலை என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். வள்ளுவர் கூட தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்று கூறுகின்றார். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, பிள்ளைய கற்றோர்கள் நிறைந்த அவையிலே பெரியவனாக ஆக்குகின்ற கடமை தந்தையினுடையது என்று கூறுகின்றார். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளை என்ன படிக்கிறான்னு கூட அப்பாவுக்கு தெரியாது, ஆனால் பிள்ளை நல்லா படித்து 200-க்கு 200 மார்க் வாங்கி பேப்பர்காரங்க வந்து பதிவு செய்ய வந்தால், புகைப்படம் எடுக்க வந்தால், அப்பா முதல்ல போய் தலையை காட்டுவார். காட்டுறதோடு மட்டும் இல்லை, தன்னுடைய மனைவியிட்ட சொல்லுவார், பாத்தியாடி என் பிள்ளை எவ்வளோ புத்திசாலின்னு. ஆனால் அதே பிள்ளை ஒழுக்கம் தவறினால், பண்பு கெட்டுப்போனால், சரியாக படிக்கவில்லை என்றால், திருடினால், பொய் சொன்னால், என்னடி பிள்ளையாடி வளர்த்துருக்க அப்படின்னு அம்மாவை திட்டுவார். ஆனால் அது தந்தையினுடைய கடமை என்பதை பெரும்பாலான தந்தைமார்கள் தெரிந்து கொள்வதில்லை. இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை கூறுகின்றேன். அதே தாயையும் விட்டு வைக்கவில்லை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலை என்றான் கண்ணதாசன். இதெல்லாம் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறதுக்கு காரணம், அம்மா அப்பா அருமையை வந்து பிள்ளைகளுக்காக சொன்ன நான், பிள்ளைகளினுடைய அருமையை பெற்றோர்களுக்காக சொல்லியே தீர வேண்டும். தந்தை மகற்காற்றும் நன்றின்னு ஏன் சொன்னான், உதவின்னு சொல்லலை. பிள்ளைய கஷ்டப்பட்டு நம்ம வளர்க்குறோம்னு நம்ம நினச்சிக்கிறோம், ஆனால் வள்ளுவன் சொல்கிறான் நன்றின்னு. அதையே மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல்லுங்கிறான். பிள்ளை நல்லபடியாக வளர்ந்து இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெக்கிறதுக்கு இந்த அம்மா அப்பா என்ன தவம் செஞ்சாங்களோன்னு வளர்ந்துட்டா, அது பிள்ளை அப்பாவுக்கு செய்கிற உதவிங்கிறான். ரெண்டையும் மாற்றி சொல்வதை போல் நமக்கு தெரியும். ஏன் சொல்கிறான் நன்றின்னா, அப்பா பிள்ளையை வளர்க்குறது நன்றின்னு வள்ளுவன் ஏன் சொன்னான்னா, எந்த பிள்ளையாவது இந்த அம்மா அப்பாட்ட தான் பிறக்கணும்னு வரம் கேட்டு வந்து பிறகுதா? பிள்ளை வரம் கேட்டவர்கள் நாம் தானே. நம்முடைய மகிழ்ச்சிக்காக, நம்முடைய குலம் தலைக்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பரம்பரை பெருக வேண்டும் என்பதற்காக நீங்கள் பிள்ளையை பெற்றால், அந்த பிள்ளையை ஒழுங்காக பெற்றெடுத்து வளர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பதனால் தந்தை மகற்காற்றும் நன்றி என்று கூறுகின்றான். அதே போல, ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்லுகின்றான். பிள்ளைகள் நல்லவர்களாக பிறந்துவிட்டால்
தினம் தினம் அவர்களை பார்த்து பெருமைப்படுவதும், பிள்ளைகள் தீயவர்களாக மாறிவிட்டால் அதை பார்த்து தினந்தினம் கண்ணீர் சிந்துகின்ற பெற்றோர்களை காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை கண்டிருக்கின்றேன். எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளையை நல்லா வளர்க்கணும்னு தான் நினைக்கிறோம், ஆனால் எல்லாராலையும் நல்லா வளர்க்க முடியலையே. வளர்க்கவில்லை என்றே மட்டும் சொல்லிவிட்டு நான் செல்ல விரும்பவில்லை, அதற்குரிய காரணத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன். என்ன காரணம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, இதை போல பிள்ளைகள் நன்றாக வளர்வதற்குரிய காரணத்தை முன்னால் பதிவு செய்கின்றேன், சரியாக வளர்க்காததற்குரிய காரணத்தை பின்னால் கூறுகின்றேன். நன்றாக வளர்வதை பாருங்கள். ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று விவேகானந்தர் தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகின்றார். ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சத்திய சோதனை புத்தகத்திலே மகாத்மா காந்தி பதிவு செய்கின்றார். ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சிவாஜி எழுதுகின்றான். ஏன், பாரதியை பற்றி கூற வந்த வைரமுத்து கூட அழகாக குறிப்பிடுவார், எட்டயபுரத்தில் மட்டும் எப்படி ஒரு தாய்க்கு நெருப்பை சுமக்கும் கருப்பை என்பார். எவ்வளோ உண்மை பாருங்கள். நம்முடைய பெற்றோர்கள் நம்மை விட ஏழ்மையானவர்கள், நம்முடைய பெற்றோர்கள் நம்மை விட படிக்காதவர்கள், ஆனால் அவர்களெல்லாம் இப்படி பிள்ளைகளை பெரிய மனிதர்களாக வளர்க்க முடிந்ததே. நாமும் நினைக்கின்றோம், ஆனால் எங்கே தவறுகின்றோம், தவறு நம்மிடம்தானே. அவர்கள் ஏழ்மையில் செம்மையை போதித்தார்கள், பிள்ளைகளே வாழ்க்கை என்று வாழ்ந்தார்கள், பிள்ளைகளுடன் அதிக நேரம் செலவு செய்தார்கள், பணம் சம்பாதிப்பதை இரண்டாம் பட்சமாக வைத்து கொண்டார்கள், உண்மை பேசுவதையும் ஒழுக்கமாக பேசுவதையும் உலகத்தில் உயர்ந்த பண்புகள் என்று எடுத்து உரைத்து கொண்டே இருந்தார்கள். அதனால்தான் அந்த பிள்ளைகள் எல்லாம் அவ்வளவு பெரியவர்களானார்கள். ஒரு உதாரணத்தை உங்களிடம் பதிவு செய்கின்றேன். 4ஆம் வயது படித்து கொண்டிருக்கும் போது உலகத்திலே மிகப்பெரிய அதிசயங்களை நிகழ்த்து காட்டிய, இப்போது நாம் உலகமே ஒளிமயமாக இருக்கின்ற மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் 4ஆம் வகுப்பு பள்ளிக்கூடத்திலே படித்து கொண்டிருக்கும் போது அவருடைய ஆசிரியர் ஒரு கடிதத்தை எழுதி அதை மடித்து தாமஸ் ஆல்வா எடிசனிடம் கொடுத்து, இதை கொண்டு போய் உன்னுடைய தாயிடம் கொடு, வேறு யாரிடமும் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அனுப்புகின்றார். அந்த கடிதத்தை கொண்டு போய் தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய தாயிடம் கொடுக்கின்றான். அதை பிரித்து படித்த அந்த ஏழை தாய் கணவனை இழந்தவள், கண்ணிலே கண்ணீர் கொட்டுகின்றது. தாய் குமரி குமரி அழுவதை பார்த்த தாமஸ் ஆல்வா எடிசன், அம்மா ஏனம்மா அழுகின்றாய் என்று கேட்கின்றான் அந்த வயதிலே. அப்போது அந்த தாய் கூறுகின்றாள், ஒரு நொடியில் தன்னை சுதாரித்து கொண்டு, நீ மிகவும் புத்திசாலித்தனமான குழந்தை, இந்த பள்ளிக்கூடத்திலே உனக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு, அதனால் உன்னை தினமும் நூலகத்துக்கு அழைத்து கொண்டு சென்றால் நீ மிகப்பெரிய அறிவாளியாக மாறிவிடுவாய் என்று உன்னுடைய ஆசிரியர் எழுதியிருக்கின்றார் என்று கூறியவுடன் இவர் நேராக அழைத்து கொண்டு அடுத்த நாளிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு போவதை நிறுத்திவிட்டு நூலகத்திற்கு அழைத்து செல்கின்றார். அப்படி நூலகத்திற்கு அழைத்து செல்லும் போது தன்னுடைய நாட்களில் பெரும்பாலான நேரத்தை நூலகத்திலேயே கழிக்கின்றார் தாமஸ் ஆல்வா எடிசன். மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறுகின்றார், பல தோல்விகளை சந்திக்கின்றார், ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துகின்றார். இவ்வளவு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய பிறகு அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் மிகவும் நெகிழ்ச்சியான சூழ்நிலையிலே ஒரு நாள் அவருடைய தாய் இறந்து போகின்றார். தாய் இறந்தவுடன் அந்த வீட்டிலே குடியிருந்தால் தாயினுடைய நினைவு அடிக்கடி வருகின்றதே என்று நினைத்த தாமஸ் ஆல்வா எடிசன் உடனடியாக அந்த வீட்டை காலி செய்வதற்காக அங்குள்ள பொருட்களை அப்புறப்படுத்துகின்றார். ஒரு நோட்டு புத்தகத்திலிருந்து ஒரு கடிதம் கீழே விழுகின்றது. அந்த கடிதம் கீழே விழுந்தவுடன் அந்த கடிதத்தை எடுத்து நம்முடைய ஆசிரியர் எழுதி தாய்க்கு கொடுத்து அனுப்பிய கடிதமாயிற்றே, இதை படிப்போம் என்று திறந்து படிக்கின்றார். படித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அதை படித்தவுடன் குமுறி குமுறி அழுகின்றார். ஏனென்றால் அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அவருடைய தாய் அவரிடம் சொன்னதற்கு மாறாக அதில் ஒரு பதிவு இருக்கிறது, உன்னுடைய பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, இந்த பிள்ளையை பள்ளிக்கூடத்திலிருந்து அழைத்து சென்று விடுங்கள் என்று எழுதியிருக்கின்றது. ஆனால் இந்த தாய் சொன்னதோ நேர் மாறானது, நீ மிகவும் புத்திசாலி, நூலகத்திற்கு போனால் அறிவாளியாக ஆகிவிடுவாய் என்று அவர் கூறினார். இதை இந்த இடத்துல ஏன் பதிவு செய்கின்றேன் என்றால், உடனே தன்னுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன் எழுதுகின்றார், உலகத்திலேயே முட்டாளாக மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்த என்னை உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளியாக மாற்றியது என்னுடைய ஏழை தாயே என்று எழுதுகின்றான். அப்படி என்றால் ஒரு தாய் நினைத்தால் முட்டாளாக இருக்கின்ற பிள்ளையை கூட அறிவாளியாக மாற்ற முடிகிறது என்பது உண்மைதானே. மீண்டும் நாளை சந்திப்போம். பிள்ளை வளர்ப்பை பற்றிய உளவியல் ரீதியான கருத்துக்களுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சமூகத்தின் தொடர்வது காலை தென்றலை நம்பர் பகுதி. நம்பர் பகுதி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளி பார்த்தோம்.
கண்ட்ரோல் ஆகுது. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் பல துறை சார்ந்த சாதனையாளர்கள் வந்து நேர்காணல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு என்னோட கெஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல நம்ம படிச்சது ஒன்றா இருக்கும், வேலை பார்க்கறது ஒன்றா இருக்கும், மோஸ்ட்லி அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கும். பட் ஸ்டில் இருந்தாலும் கூட நம்மளுடைய தேடல் அப்படிங்கறது ஏதாவது ஒரு விஷயத்து மேல வந்து இருக்கும். அது என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை பயணம் முழுக்க அதுலயே போயிடும். அந்த மாதிரி ஒருத்தர் தான் இன்னைக்கு என்னோட ஷோக்கு வந்திருக்காரு, ஆர் கோபு அவர்கள், கலை ஆர்வலர். ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சுத்தமா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு உங்களை ஷோல கூப்பிட்டதுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்ததுல. தேங்க்யூ சார். கலை ஆர்வலர்னு நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி நீங்க முடிச்சது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க. நீங்க அமெரிக்கால ஒர்க் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இந்த மரபு சார்ந்த விஷயங்களுக்கு வந்துட்டீங்க. சோ சொல்லுங்க சார், ஆரம்பம் உங்களுக்கு எங்க ஆரம்பிச்சது, உங்க சொந்த ஊர் பத்தி, உங்களை பத்தி? நான் பிறந்த வளர்ந்ததெல்லாம் மெட்ராஸ் தான். இங்க மயிலாப்பூர்ல தான் ஒரு சின்ன ஸ்கூல்ல படிச்சேன், சிஐடி காலனி ஸ்கூல். அதுக்கப்புறம் பிஎஸ் சீனியர்னு மயிலாப்பூர்ல இருக்கிற இன்னொரு ஸ்கூல் எல்லாம் படிச்சேன். ஜில்லாதர்ஷன் ஒரு ஸ்கூல்ல 11th 12th படிச்சேன். இன்ஜினியரிங் வந்து ஃபுல்லா இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன். சரி. அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர், அங்கே மதுரை பக்கத்தில் இருக்குது, ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் ஒரு கலசலிங்கம் காலேஜ்னு ஒரு காலேஜ் தான் 4 வருஷம் படித்தேன். அது இப்போ யூனிவர்சிட்டியாக இருக்குது. அப்போ அப்போ தான் ஆரம்பித்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக இப்போ காலேஜாக இருந்துச்சு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அப்போ தான் ஆரம்பித்தாங்க. நான் வந்து 11th 12th படிக்கிறச்சு, அப்போ தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நான் தான் ஃபஸ்ட் பேட்ச். ஓ, அந்த காலேஜில், ஸ்கூலில், ஸ்கூல் 11th 12th. காலேஜில் வந்து 3rd இயர் பேசிக்கலி, அந்த 3rd செட்டில் நான் சேர்ந்தேன். ஸோ கம்ப்யூட்டரில் வந்து அப்போ அந்த ஃபீல்டு ரொம்ப புதுசு. ஸோ என்னோட படித்த சக மாணவர்கள்லாம் நிறைய பேர் வந்து ரூரல் ஏரியாஸ்லேருந்து, கிராமத்துலேருந்தோ இல்லை சின்ன சின்ன ஊர்லேருந்து, கம்பம், தேனி அந்த மாதிரி ஊர்லேருந்து வந்தவங்க. அவங்க நிறைய தமிழ் மீடியம் படித்து வந்தவங்க. ஸோ அவங்களுக்குலாம் கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியாத சில பேர்லாம் இருந்தாங்க. இன்ஜினியரிங் தெரியாத பேரண்ட்ஸோட இருக்க பசங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சூழ்நிலை, ஸோ ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான நிலை. ஏன்னா நான் இங்கிலீஷ் மெட்ராஸில் பிறந்து வளர்ந்ததுனால ஒரு இங்கிலீஷ் சூழ்நிலையே வளர்ந்து அங்கே வந்து ஒரு ரூரல் செட்டிங்கில் போய் சேர்ந்த ஒரு அனுபவம். ஸோ அது ஒரு அங்கே இன்ஜினியரிங் படிக்கும்பொழுது, அஃப்கோர்ஸ் படிப்புன்னு வரும்போது இன்ஜினியரிங் எங்கே பண்ணாலும் ஒன்று தான். ஸோ ஸோ அந்த ஃபீல்டில் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யூஎஸ் படிக்கணும், மேல் படி படிக்கணும்னு ஆசை வந்துச்சு. அப்புறம் யூஎஸ் போகலான்னு சொல்லிட்டு சான்ஸ் கிடச்சிது. அங்கே அப்ளை பண்ணேன், ஒரு 2-3 யூனிவர்சிட்டி அட்மிஷன் கொடுத்தாங்க. டெக்ஸாஸ் ஏஎன்எம் யூனிவர்சிட்டியில் போய் படித்தேன், மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணேன். அதுக்கப்புறம் யூஸ்வலாக மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பாதி பேர் பிஹெச்டி பண்ண போயிடுவாங்க. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அகடமிக்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலாக ஒர்க் பண்ணலாம், ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ஸ்லேயே வந்து இப்போ வந்து பிரபலமாயிட்டு இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின். அந்த சப்ஜெக்டில் தான் முதல்ல ஆரம்பித்தேன். ஓகே. ஆனால் அது வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ரிசர்ச்சில் இருந்தது அது. அப்போ அது ரொம்ப டெவலப் ஆகலை. அது 20 வருஷமாக வந்து அப்படியே தத்தி தத்தி வந்துட்டு இருந்துச்சே தவிர ரொம்ப டெவலப் ஆகலை. ஸோ அதுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஓரளவுக்கு, அது ரிசர்ச்சில் ஒரு 3-4 இடத்துல மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஜென்ரல் டேட்டாபேஸ் நெட்ஒர்க்கிங் ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி ஒரு இதில் போனேன். ஸோ அப்புறம் ஒரு 2-3 கம்பெனிக்கு ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ஒரு 9 இயர்ஸ் இருந்தேன் யூஎஸில். ஓகே. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்தேன். எனக்கு வந்து உண்மையிலே சொல்ல போனால் போர் அடிச்சுச்சு. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுன்றது வந்து ஓரளவுக்கு போர் அடிச்சு. மெஷினரி லைஃப், யா லைஃப் ஓகே, லைஃப் ஆக்சுவலாக வாஸ் மோர் ஃபன். பட் த ப்ரொஃபஷனலாக ஒரு வேலை செய்யும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் கிரியேட்டிவிட்டி இல்லை. கொஞ்சம் ருட்டீன் வேலையாக, என்ன பண்ணாலும் ருட்டீன் வேலையாக இருந்தது. இன்ஃபேக்ட் நான் வந்து 5 வருஷம் சியாட்டில்னு ஒரு ஊரில் இருந்தேன். ரொம்ப மெட்ராஸ்க்கு நேர் ஆப்போசிட்டான சூழ்நிலை. இங்கே மாசத்துல வருஷத்துக்கு 1 மாதம் தான் இங்கே மழை பெய்யும், அங்கே 8 மாதம் தூரிக்கிட்டே இருக்கும். ஐயோ, அங்கே போன உடனே என்ன ஆச்சுன்னா, ஒரு நீல வானம்னா என்ன, வெயில்னா என்னன்னு ரசிக்க ஒரு மெட்ராஸ்ல யாரும், எல்லாரும் இந்தியாவிலேருந்து எங்கே வந்தாலும் பெங்களூர் இங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க வந்து மெட்ராஸ் வெயில் வெயில் தான் புலம்புவாங்க. ஆனால் சியாட்டில் இருந்ததில் மெட்ராஸ் வெயில ரசிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஆஹா இப்படி ஒரு இப்படி ஒன்று இருக்கு அப்படின்றத ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா தெரிஞ்சது. ஸோ அப்போ அதுக்கப்புறம் நான் ஒரு கலிபோர்னியாவில் அப்போ அந்த .com அப்போ தான் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் ஆகிடுச்சு, கூகுள்லாம் அப்போ தான் வந்துருச்சு. ஸோ அங்கே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஸோ அங்கே நான் ஒரு .com போய் வேலை செஞ்சேன். ஆனால் அதுவும் பெருசாக வித்தியாசமாக இல்லை வேலை. அந்த
அஞ்சு வருஷம் இங்கே வேலை பண்ணதுக்கும் அங்கே இருக்கும் இந்த டெக்னிக்கல் நேச்சர் ஆஃப் த ஒர்க்கில் வந்து அவ்வளோ பெருசாக வித்தியாசம் இல்லை, எனக்கு க்ரியேட்டிவாக அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. செகண்ட், எனக்கு ஸ்கூலில் இருக்கிற இந்த சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் எழுத்து மேலெல்லாம் ஒரு ஆர்வம் உண்டு, எழுதணும்னு ஆசை, அப்பப்போ ஏதாவது எழுதிட்டு இருப்பேன். ஆனால் ஒன்றும் பிரசுரம்லாம் பண்ணல, இதுக்கெல்லாம் பேப்பருக்கோ இல்லை வந்து ஒரு கதை எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம்லாம் இருக்குமே தவிர எழுதி அச்சுட்டு வரல. ஸோ அந்த சமயத்தில் இந்த ஆர்வம் ஒன்று வந்துச்சு, சரி இது விட்டுடுவோம், இது போகிறோம், நம்ம இந்தியாவுக்கு போய் கொஞ்சம் எழுத பார்ப்போம், ஒரு கதை நாவல் இந்த மாதிரிலாம் எழுதலாம் அப்படின்னு, ஒரு சில திரைக்கதை எழுதலாம்னு ஒரு ஆசை, நாவல் எழுதணும்னு ஒரு ஆசை, ஒரு நான் ஃபிக்ஷன் விஞ்ஞானத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும்னு ஆசை, நான் ஃபிக்ஷனும் ஃபிக்ஷனும் எழுதணும்னு ஆசை, நிறைய ஆசை இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த டைமில் இந்தியாவுக்கு வரலாம், ஒரு ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணுவோம், சரிப்பட்டு வரலனா திருப்பி வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்போ வந்து அந்த டைமில் வந்து அந்த டிரான்சிஷன் பீரியட், அதாவது நான் அந்த ஒரு ஜாப்லேருந்து அந்த .com போகும்போது ஒரு டிரான்சிஷன் பீரியடும் போது தான் கல்கியோடைய சிவகாமியின் சபதம்னு ஒரு புஸ்தகம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி, அப்போ தான் வந்து நான் தமிழில் அதுக்கு மேலே பெருசாக படித்ததில்லை, நாவல்லாம் படித்ததில்லை, சிறுகதையெல்லாம் படிப்பேன் வீட்டில், இந்த குமுதம் விகடன் வந்துச்சுன்னா அதுல ஓரத்துல இருக்கிற அந்த ஜோக் எல்லாம் இருக்கும்ல, அவ்வளவுதான், அதுக்கு மேல பெருசா படிக்கல, படிக்க பெருசா ஆர்வம் கிடையாது. தமிழ் ஆர்வலமே, தமிழ் ஆர்வம்னு சொல்றதே எனக்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போனப்ப தான் வந்தது, ஏன்னா பாடத்துல தமிழ் கிடையாது, இன்ஜினியரிங் படிச்சா பாடத்துல தமிழ் கிடையாது. மக்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசும்பொழுது, அவங்களோட பேசும்போது ஒரு கண்ணதாசன் பாடலோ ஒரு வாலி வைரமுத்து இந்த பாடல் வரிகள்ல வர ஆர்வமும், படிப்பில் எக்ஸாம் படிக்கணுன்ற இல்லை இல்லையா, அதனால வந்து ஒரு அந்த ஆர்வம் வந்துச்சு. ஸோ அவங்களுக்கு சில பேருக்குலாம் வந்து இங்கிலீஷில் ஏதோ சிலபஸில் இருக்குது எனக்கு சொல்லித்தா அப்படின்னு கேட்பாங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்வாங்க. ஸோ அப்போ தமிழில் சொல்லணும்னா வார்த்தையே இல்லாமல் தவிப்போம், டெக்னிக்கல் வார்த்தை கிடையாது. செகண்ட், தமிழில் ஒன்றும் இல்லை, ஓ அப்போ அந்த இதில் ஓ இப்படிலாம் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க நம்மளோட நல்லா மார்க் வாங்கிடுவாங்க, கொஞ்சம் சின்ன வயதறிச்சலாக இருக்கும், பட் பட் அந்த ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ அதுக்கோசரம் அது அது காரணத்தினாலையும் இந்தியாவுக்கு வந்தேன். சிவகாமியின் சபதம் படித்த உடனே வந்து ஒரு பரவலான ஒரு லைஃப் சேஞ்சுன்னு சொல்லலாம், ஏன்னா அந்த டைமில் அதை படித்தது, நான் இந்தியாவுக்கு வரணுன்றது மட்டும் இல்லை, இந்திய வரலாறுல இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறது வந்து அது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு அந்த மாற்றம். அது ஒரு ஏன்னா அஜந்தா பற்றி, ஓவியத்தை பற்றி எழுதியிருப்பார், அஜந்தா ஓவியத்தை எழுதிருச்ச ஒரு குறிப்பு ஒன்று வரும், இந்த ஓவியம் அந்த அந்த சிவகாமியின் சபதம் காலமே வந்து பல்லவர் காலம், 1300 வருஷத்துக்கு, இன்னைக்கு 1300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற காலம், அப்பவே அஜந்தா ஓவியத்தை 1000 வருஷத்து ஓவியம்னு சொல்லி, 1000 வருஷம் ஃபேட் ஆகாத ஓவியம் சொல்லி, சித்தன்ன வாசல்ல சமீபத்துல வரைஞ்சது பல பல்நூறாற்று வந்த ஓவியம் இருக்கு. அது எனக்கு வந்து அப்போ இந்திய வரலாறு பத்தி நம்ம வந்து மன்னர்கள் இலக்கியம் இதுதான் பேசிட்டு இருக்கோம், சிலப்பதிகாரம் பேசுவோம், காளிதாசனுடைய கவிதையை பேசுவோம், இல்லைன்னா மன்னர் இங்க போர் இதெல்லாம் பேசுவோமே தவிர டெக்னாலஜியை பற்றியோ சயின்ஸ் பற்றியோ நம்ம பேசவே மாட்டோம். 1000 வருஷத்துக்கு ஓவியம் இருக்குதுன்னா அது என்ன டெக்னாலஜி, அது ஏன் நம்ம பட புஸ்தகத்தில் வரல, நம்மளுக்கு ஏன் தோணலன்னு எனக்கு வந்து அது ஒரு கண் திறப்பாக இருந்தது. ஓகே. ரெண்டாவது வந்து அவர் வந்து அந்த அந்த அஜந்தா இது போகும்பொழுது அவர் குதிரையில் போய் அங்கே போனோம், அஜந்தா பற்றி ஏதோ ஒரு தூது அனுப்புவார், தூது அனுப்பி இங்கேருந்து அங்கே மெசஞ்சர் போகிறது அங்கே பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து டைம் பண்ண, இந்த மழை வெள்ளம் இந்த படம் வர முடியல, வெள்ளத்தினால வந்து படையால் அந்த நதியை தாண்ட முடியலன்னா, இப்போ நம்ம பிரிட்ஜெல்லாம் எவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிறோம், எவ்வளோ பெரிய மன்னராக இருந்தால் அவன் மழை ஒரு நதியில் வெள்ளங்கிறதுனால அவரால் வந்து படையெடுத்து வர முடியல அப்படின்னா, அது இந்த நதிகள் எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தது அப்படின்னு ஒரு ஐடியா. செகண்ட் வந்து ஒரு மன்னனே இருந்தாலும் அவனுக்கு வந்து ஒரு குதிரையை வச்சு ஒரு ஆள் அனுப்புற, தூது அனுப்பி மெசேஜ் அனுப்புறது என்ன நடக்குதுன்னு தெரியல, அப்போதான் செல்போன்லாம் ரொம்ப பிரபலமாக இருந்தது, எல்லாரும் ரொம்ப சீப்பாக மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கோம், ஆனால் ஒரு அந்த காலத்தில் ஒரு மன்னருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புற ஒரு ஃபெசிலிட்டி கூட கிடையாது, ஒரு குதிரையை கொடுத்து ஒரு ஆளை வச்சு இங்கேருந்து அனுப்பிச்சு 10 நாள் கழிச்சு செய்தி வரும். ஸோ இது வந்து ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் அண்ட் டெக்னாலஜி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று போனது. அதே மாதிரி அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் படித்தேன், அப்போ சிற்பத்தை பற்றியும் ஓவியம் பற்றியும் ஆனால் இதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாதே, அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மைக்கேல் ஆஞ்சலோ பற்றியோ ஒரு டாவின்சி பற்றியோ தெரியுமே தவிர இந்திய ஓவியம் பற்றி ஒன்றும் தெரியாது, இந்திய கலைகளை பற்றி ஒன்றும் தெரியாதுன்ற ஒரு ஃபீலிங் அப்போ தான் வந்தது, அந்த உணர்ச்சி வந்த உடனே அதில் வந்து ஒரு ஈடுபாடு வந்தது. குறிப்பாக அதில் ஏன் பல்லவர் கால கரடக்கலைகள் மேலே உங்களுக்கு ஆர்வம், ஏன்னா நிறைய மன்னர்கள் இருக்காங்க இருக்காங்க, ஆக்சுவலாக சிவகாமியின் சபதம் வந்து பல்லவர் காலத்தில் இருந்தது, ஆனால் அது சாளுக்கியர்கள் பற்றியும் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு பின்னாடி வர சோழ, நம்ம வந்து சோழர் தான் பெருசாக, பல்லவர் ஏன்னா மெட்ராஸில் இருந்தால் மகாபலிபுரம் தெரியும், அது பல்லவர்னு தெரியும், அதுதான் வந்து மெயினாக ஒரு ஆர்வம். அதை தவிர வந்து தஞ்சை பெரிய கோயில் தான் நம்மளுக்கு முக்காவாசி பேருக்கு தெரியும்,
இல்லைன்னா அந்த மதுரை மீனாட்சி கோயில், ஸ்ரீரங்கம், இந்த மாதிரி ஏகாம்பரேஸ்வரர் கோயில் ஏதாவது சொல்லுவோம். ஸோ இது வந்து அந்த பீரியடில் எனக்கு பல்லவர் அப்படின்னு வரல. அதாவது வந்து ஒரு மகேந்திரவர்ம பல்லவன்ற ஒரு கேரக்டர் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அப்போ கூட அந்த கலையில் அப்போ வரல. ஏன்னா உடனே நான் மெட்ராஸ்க்கு வந்த உடனே போனேன், மாமல்லபுரம் போனேன். நான் புரியாத புதிராக தான் இருந்தது, அந்த சிற்பங்களை புரிஞ்சிக்க முடியல. அங்கே எழுத்து இருந்தது, கல்வெட்டு இருந்தது, அந்த கல்வெட்டை படிக்க முடியல. தமிழ் மாதிரி இருக்கு, ஏன் படிக்க முடியலன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஆனால் வந்து அதுக்கு ஏதாவது புஸ்தகம் இருக்குமான்னு தேடணும்னு அப்போ கூட எனக்கு தோணல. செகண்ட் வந்து அப்போ யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு கூட ஒரு ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. அது ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் மாறிச்சு. ஏன்னா நான் வந்து இந்த வந்ததுக்கப்புறம் சில எழுதுறேன்னு சொன்னனே தவிர ஒன்றும் பெருசாக எழுதலை. ஆசைப்பட்டனே தவிர பக்கம் பக்கமாக எழுதி பாதி பாதியில் தள்ளிட்டு இருந்தேன். ஆனால் மற்ற புஸ்தகங்கள்லாம் படிக்கிறேன், எழுதுறேன்னு சொல்லிட்டு சாக்கா எழுதாமல் இருக்கிறதுக்கு புஸ்தகம் படிப்போம், அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அப்போ அது படிக்கும்பொழுது அதில் வந்து மற்ற சில ஃபீல்டெலாம் ஆர்வம் வந்து கலாச்சார விஷயங்கள்லாம் நிறைய ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த மீட்டிங்ஸ்லாம் போக ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கேயாவது இந்த இதை பற்றி ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்லாம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இப்போ அந்த மெட்ராஸ் டே அப்படின்றது அப்போ தான் ஒரு அந்த டைமில் தான் ஆரம்பித்தேன். 2004 தான் அந்த மெட்ராஸ் டே செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது சம்மந்தப்பட்டமான சில லெக்சர்ஸ்க்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். ஸோ அதில் கொஞ்சம் அந்த இந்த மாதிரிலாம் பேசுறதுக்குலாம் குழு இருக்குன்னு அப்போ தான் தெரியும். சில பேர்லாம் இருக்காங்க, அந்த குழு கூட அப்போலாம் கிடையாது. அது போக போக தான் வந்து இது வச்சு. நான் அப்புறம் வந்து தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளைன்னு ஒரு 2008-09 ஒன்று ஆரம்பித்தாங்க. ஐஐடி டெல்லியிலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், அவர் தான் ஆரம்பித்தார், சுவாமிநாதன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவர் அந்த குழுவில் வந்து ஈடுபாடு ஆனப்புறமா அதுக்கப்புறமா தான் வந்து அந்த கலையை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், அதை பற்றி இப்போ ஆராய்ச்சியாளர்கள் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற வந்து ஒரு ஆழம் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ஆர்வம் இருந்ததே தவிர அதில் ஒரு ஆர்வம் ஆழம் இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் அந்த பீரியட் எப்படி நான் அந்த தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை குழுல வந்தேன்னா, சித்ரா மாதவன் ஒரு ஹிஸ்டாரியன் இருக்காங்க, இங்கே கூட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்திய ஹிஸ்டரி. அவங்க ஹிஸ்டரியில் முக்கால்வாசி கோயில் சிற்பங்கள் பற்றி நிறைய காட்டிட்டு, இது இந்த கலைப்பாணி, இந்த கட்டடக் கலைப்பாணி, சிற்பத்துக்குள்ள என்ன வேரியேஷன் இருக்கும், கோயில் சிற்பம், அதாவது பல்லவ சிற்பத்துக்கும். இப்போ என்னால் வந்து இது பல்லவ சிற்பம், இது சோழர் சிற்பம், இது பாண்டியன் சிற்பம்னு ஓரளவுக்கு சொல்ல முடியும். உறுதியாக சொல்ல முடியலனாலும் பல ஆர்வலர்கள் இன்னைக்கு சொல்ற அளவுக்கு அந்த சிற்பத்துக்குள்ள வித்தியாசம். ஒரு ராகம் சொல்றவங்க கேட்டாங்கன்னா இது சண்முகப்பிரியா, இது பைரவின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அந்த ஒரு வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பார்வை வந்து வந்தாச்சு. அது கொஞ்சம் ஈடுபாடு வந்தாலே வந்துடும். ஸோ அதுக்கு வந்து சித்ராவுடைய சீரீஸ் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல போனப்புறமா இன்னும் கொஞ்சம் ஆழமாகவே படிக்கலாம், நிறைய புஸ்தகங்கள்லாம் படிக்கலான்ற ஒரு ஆர்வம்லாம் இருந்தது. ஓகே. அப்புறம் மற்ற இடத்துக்குலாம் போக ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியே போயிருக்கேன், நான் அஜந்தா இந்த இதுக்கெல்லாம் முன்னாடி வர முன்னாடியே அஜந்தாக்கெல்லாம் ஒரு அடி போனேன். 2006 ஒரு உறவுக்கார கல்யாணத்துக்கு பூனா போயிருக்கு, அப்படியே அஜந்தா போனேன். அஜந்தா போனால் எல்லாம் புத்த மதத்து ஓவியங்கள், அங்கே அந்த கதை எதுவும் தெரியாது நம்மளுக்கு. அதனால் முழு குழப்பம், அங்கே கைட்லாம் கூட ஒன்றும் சரியாக சொன்ன மாதிரி தெரியல எனக்கு, ஒரே குழப்பம். ஏன்னா நமக்கு ஒரு பெயிண்டிங்ல என்ன இருக்குன்னு இப்படியே தெரியலையேன்ற ஒரு ஒரு ஆதங்கம் ஒன்று. எல்லோராக்கு போயிருந்தேன், ஏன்னா பக்கத்துலேயே தான் இருக்காங்க. எல்லோரால் இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு ரசிக்க முடிஞ்சுது. அந்த ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பழைய புராண கதைகளுடைய சிற்பங்கள், அதெல்லாம் ராமாயண சிற்பங்களோ சிவனுடைய திருவிடையாளர்களுடைய சிற்பங்களோ இருக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அது ஓரளவுக்கு புரிஞ்சுது. அதோடைய பிரம்மாண்டம் அது வரைக்கும் தெரியலனா, எல்லோரான ஒரு பிரம்மாண்டம் இருக்குங்கிறத வந்து ஒரு பேரா தான் சொல்லணுமே தவிர அது ஒரு தாஜ்மஹாலுக்கு இருக்கிற ஒரு ஃபீல் வந்து அது வரைக்கும் வரல. அங்கே போனவன தான் வந்துச்சு. ஸோ இங்கே காஞ்சிக்கெல்லாம் போயிருந்தேன், இன்னும் ஒரு சில இடத்துக்குலாம் போயிருந்தேன். அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரமிப்பு இருந்ததே தவிர வந்து ஒரு ஆழம் இல்லை. அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சு அந்த புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், பிளஸ் இப்போ நீங்க சொன்னீங்கன்னா நிறைய ஃபீல்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லிருந்தீங்க, அஸ்ட்ரானமி, சயின்ஸ், மியூசிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல இருக்கும் கண்டிப்பா. இந்த தேடல் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எப்படி செயல்படுத்துறீங்க? செயல்படுத்துறதெல்லாம் அப்படி ஒன்றும் பிளான் பண்ணிலாம் ஒன்றும் இல்லை. தேடல்லாம் வந்து தேடல்ன்றது கூட ஈடுபாடு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து காலேஜ் போற வரைக்கும் எனக்கு வந்து இசையிலேயே பெருசா ஆர்வம் கிடையாது. சரி, எல்லாரும் காலேஜ்ல இருந்தா எல்லாரும் ரேடியோ போட்டு பாட்டு கேட்டு இளையராஜா கேட்போம், எம்எஸ்எஸ்னு கேட்போம், இருப்பை கேட்போம். அப்போ எனக்கு கர்நாடக சங்கீதத்துலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, திரும்பி வந்த உடனே எங்கள் அமெரிக்காவிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், அமெரிக்கன் வெள்ளக்கார ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து செப்டம்பர் மாதம் வந்து கச்சேரிக்கு போகலாம் அப்படின்னாரு. செப்டம்பர் மாதத்தில் என்ன கச்சேரி, ஒன்றும் இல்லை, அதுவும் புதன்கிழமை சாயங்காலம் போகலாமா அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு. ஆனால் அவரை கூட்டிகிட்டு போக முடியல, ஏன்னா அப்போதைக்கு அவர் கேட்க டைமில் ஒரு கச்சேரியும் இல்லை.
பட் அப்போ வந்து எனக்கு ஏன்னா மெட்ராஸில் ஒரு பெரிய கச்சேரி ஃபெஸ்டிவலே நடக்குது, நம்ம ஒன்றும் போலையேன்னு அப்போ தான் ஒரு ஃபீலிங் வந்து. ஏன்னா அது வரைக்கும் நான் போனதே இல்லை. ஸோ அந்த டிசம்பர்லேருந்து அந்த கச்சேரிக்கு போக ஆரம்பித்தேன். ஒன்றும் புரியல, என்ன பாடுறாங்க, என்ன தெலுங்குல பாடுறாங்களா தமிழில் பாடுறாங்களேன்னு பாதி நேரம் தெரியாதுங்க. ஆனால் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆர்வம் வந்து ரெகுலராக போக ஆரம்பித்தேன். அதில் லெக்சர்லாம் நிறைய பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் கேட்பேன், கொஞ்சம் கொஞ்சம் தெரியாது. இன்னி வரைக்கும் கலை இந்த சிற்பத்தில் அறிவிக்கிற வர்ற அறிவு இன்னும் சங்கீதத்தில் வரல. அது தேடல்னு சொல்ல முடியாது, ஒரு ஆர்வம் ஈடுபாடு அப்படிங்கிறது. அது தூண்டி விட்டது அவர், கல்கி இதை தூண்டி விட்டது. மற்ற இதெல்லாம் வந்து என்னுடைய கசின் ஒருத்தர் இருந்தார், பயாலஜி ஜெனட்டிக்ஸ்லாம் பண்ணுறாரு, அவர் ஒரு புத்தகம் கொடுத்தார். அதை படித்தோம்னா பயாலஜியில் ஒரு அது வரைக்கும் எனக்கு பயாலஜியில் ஆர்வமே இல்லை, பெருசாக ஸ்கூல்லலாம் பெருசாக பிடிக்காது, படிப்பேன் பிடிக்காது. அது வந்த உடனே அது ஒரு தூண்டி விட்டுருச்சு, அந்த ஒரு ஆர்வம் தூண்டி விட்டு. இன்னொரு யூஎஸ்ல இருக்கிற ஒரு கசன் எக்கனாமிக்ஸில் ஒரு புக் கொடுத்தாங்க, அதில் ஒரு திடீர்னு ஒரு ஆர்வம் வந்தது. அது சம்மந்தப்பட்டமாக ஒரு எதேச்சியாக ஒரு புஸ்தகம் படிக்கும் பொழுது அதில் ஆர்வம் வந்து, அதில் இன்னும் சம்மந்தப்பட்ட ஒரு புஸ்தகத்தில் இருந்தால் அதில் மற்ற புஸ்தகத்தை பற்றி பேசியிருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு ஈடுபாடு வந்தது. அதுதான் தேடல் அந்த மாதிரி. அந்த ஃபீல்டில் எனக்கு வந்து இந்த கலை ஃபீல்டில் சில நண்பர்கள் ஆர்வலர்கள் பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு சிற்பம் பார்க்கணுன்னா கோயிலில் போய் பார்க்கலாம், எக்கனாமிக்ஸ் பார்க்கறதுக்கு கோயிலில் போய் பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு, அது அது மற்றவங்களோட இது பண்ணு. அது சோஷியல் மீடியாவில் வந்த உடனே இன்னும் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறதுனால போய். ஓகே, இப்போ இந்த தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையில் நீங்கள் இருக்கிறதா சொன்னீங்க. ஸோ இந்த அறக்கட்டளை என்ன பண்ணுது சார் ஆக்சுவலி? ஸோ இது வந்து என்ன மாதிரி அந்த 5-6 வருஷம் சும்மா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தா இல்லையா, அந்த மாதிரி ஆர்வலர்களுக்கு தேடல் வந்து ஒரு பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு இடம். நாங்கள் வந்து மாதாந்திரம் ஒரு லெக்சர் நடத்தோம், ஒரு சொற்பொழி நடக்கும். முதல் சனிக்கிழமை 5:30 ஆர்கே கன்வென்ஷன் சென்டர்னு லஸ்ல ஒரு இடத்துல நடத்திட்டு இருக்கோம். இலவசம், யார் வேணா வரலாம், நீங்க மெம்பராக தேவையில்லை, ஒன்றும் காசு கட்டணம்லாம் இல்லை. நேத்து கூட காமாட்சி கோயிலை பத்தி சங்கர நாராயணன் ஒரு ப்ரொஃபஸர் வந்து பேசினார், ரொம்ப அற்புதமான பல விஷயங்கள் எல்லாம். ஸோ அதுல வந்து நாங்க கலை, மொழி, இலக்கியம், விஞ்ஞானம், மற்ற மரபு இசை, இந்த மாதிரி பல மரபு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறோம். அது வந்து என்ன அப்படி இருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ அதனுடைய சரித்திரம் என்ன, ஒரு கோயில்னா அதில் என்ன கல்வெட்டு இருக்கு, என்ன சிற்பம் இருக்கு, அதில் ஓவியம் இருக்கா, அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வேற எங்கே இருக்கு, இதை கட்டின மன்னர்களோ இந்த காமாட்சி கோயில் அப்படின்னா வேற எங்கே காமாட்சி கோயில், இந்த மாதிரி சில ஆர்வம் கோயில்கள் வந்து என்ன சொன்னோம்னா, நேரு சொன்னார் இல்லையா, மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் த டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு. நான் இந்த ஒரு சிலத்தில் என்ன உணர்ந்திருக்கேன்னா, டெம்பிள்ஸ் ஆர் தி மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. ஏன்னா எது பார்த்தீங்கனாலும் அங்கே பார்க்கலாம், சமூகத்துடைய விஷயங்கள் பார்க்கலாம், கோயிலில் வந்து பள்ளிக்கூடம் நடத்தியிருக்காங்க, வேத பாடசாலை மாதிரி சில நடத்தியிருக்காங்க, கோயிலேருந்து சில இடத்துல பேங்க் மாதிரி நடத்தி வட்டிக்கு காசு கொடுத்துருக்காங்க, நில பராமரிக்கிறதுக்கு சில இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு ஏரி வாரியம்னா, ஏரி எப்படி பராமரிக்கணும்னு கல்வெட்டில் இருக்கு, தோட்டத்தை எப்படி பராமரிக்கணும், இங்க கால்வாயை வெட்டணும், இந்த மாதிரி என்னெல்லாமோ கல்வெட்டுலாம் இருக்கு. கோயிலில் வந்து என்ன பிரசாதம் கொடுக்கணும், அதுக்கு என்னெல்லாம் கோயிலில் பிரசாதம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் இருந்திருக்கு, இப்படி என்னெல்லாமோ விஷயம்லாம் வந்து அந்த கல்வெட்டில் தமிழ்நாட்டில் வந்து. இன்ஃபேக்ட் இது ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற கல்வெட்டுகள்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் இருக்க கல்வெட்டுனு பார்த்தீங்கன்னா, பாதி தமிழில் தான் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. அதிகமா இருக்கிற கல்வெட்டுகள் எந்த மொழியில இந்தியால இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல தான் இருக்கு. தமிழ்ல முக்காவாசி தமிழ்நாட்டுலதான் இருக்கு. தமிழ்நாட்ட தாண்டி ஒரு சில கோயில்கள்லயும் தமிழ் கல்வெட்டு இருக்கு, பட் பெரும்பான்மையான இங்கேதான் இருக்கு. சமஸ்கிருதத்துல கல்வெட்டு இருக்கு, தெலுங்குல கல்வெட்டு இருக்கு, கன்னடத்துல எல்லாம் தமிழ்நாட்டிலயே இருக்கு, 5-6 மொழிகள்ல கல்வெட்டு இருக்கு. இது இன்னொரு அதிசயம் என்னன்னா, இதெல்லாத்தையும் தொகுத்து படிச்சு நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சவங்க வெள்ளக்காரங்க. ஏன்னா நம்ம வந்து கல்வெட்டுங்களை வந்து 1000-1000 வருஷமா வச்சிருந்தாலும், அதை செப்பேடு ஓலைச்சுடி அப்படி சிலதெல்லாம் பண்ணிருக்கோம். அதை எல்லாருக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு பொதுவாக ரீச் பண்ணால் வந்து பிரிண்ட் ஏஜ் வந்தவன் தானே, இப்போ 19th century, 20th century தான் பிரிண்டிங்னு வந்திருக்கு, புஸ்தகம் வந்துருக்கு பெரும்பான்மையாக இதில். ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நிறைய விஷயம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தெரியக்கூடியது வந்து இது. ஸோ இந்த தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை இது ஒன்று, இந்த மாதிரி ஒரு லெக்சர் நடத்துறது ஒன்று. ரெண்டாவது வருஷம் வந்து என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் ஒரு கான்சன்ட்ரேட்டடாக ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் பண்ண போகிறோம். இந்த டிசம்பர் மாதம் 16-17 வர அடுத்த மாதம் 16-17 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தை பற்றி, வெறும் காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஒரு நகரம் என்ன, அதில் இருக்கிற முக்கியமான கலைகள் என்ன, கோயில்கள் என்ன, அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய அந்த காஞ்சிபுரம்னா டெக்ஸ்டைல்ஸ், அந்த காட்டன் சில்க் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இது, அதனுடைய பாரம்பரியம் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் அங்கே சமண காஞ்சி, புத்த காஞ்சி அப்படின்லாம் இருந்துருக்கு, சைவ காஞ்சின்னு இருந்திருக்கு, இதில் எல்லாத்துடைய கல்விக்கூடமாக இருந்திருக்கு முக்கியமான, இதை பற்றிலாம் வந்து ஒரு செமினார் ஒன்று பண்ண போகிறோம் ஜனவரியில், அங்கே போய் பார்க்க போகிறோம்.
ஒரு டூர் வந்து எல்லாத்தையும் போய் பார்த்துறோம். ஆமா, இது வந்து நாங்க இன்னொன்னு சைட் சீனான ஒரு கான்செப்ட் பண்ணிருக்கோம், கலை உலா அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க என்னன்னா ஒரு இடத்துக்கு போய் சும்மா மேலோடமா பார்த்துட்டு திரும்பி வரது கிடையாது, போறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 3 months எவ்ரி சண்டே வந்து நாங்க மீட் பண்ணுவோம். அதை பத்தி ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட பத்தி யாராவது ஒருத்தர் பேசுவாங்க, அதை பத்தி ஒரு கொஞ்சம் ஆழமாவே பேசுவாங்க. இன்னைக்கு மத்தியானம் கூட ஒரு 2.5 மணிக்கு அதே அந்த ஆர்கே சென்டர்ல மீட் பண்ணி ரெண்டு விஷயம் அங்கே பேச போறோம். ஸோ அதெல்லாம், ஸோ இது வந்து ஒரு ப்ரிப்பேர்ட் விசிட் டு தி சைட். ஸோ நாங்க அஜந்தாக்கு போயிருக்கோம், ஒரிசாக்கு போயிருக்கோம், குஜராத்ல சில இடத்துக்கு போயிருக்கோம், ஸ்ரீரங்கத்தை ஒரு கோயிலுக்குள்ள ஒரு ஊர் அப்படிங்கறதா ஒரு படிச்சு ஒரு அதை போய் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த வருஷம் காஞ்சிபுரம் தான் போறோம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றோம். ஸோ அதுல வந்து ஒரு நல்ல ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதை தாண்டியும் நிறைய இருக்கும், நமக்கு தெரியாதது நிறைய இருக்கும், பட் அது ஒரு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபைன். ஸோ இப்போ இந்த வராகமிகர சயின்ஸ் ஃபோரம், ஆமா, அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்லுங்க. ஆமா, நான் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாக் ஆரம்பிச்சேன். சரி, அதில் கொஞ்சம் எல்லா இந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்ட்லையும் கொஞ்சம் எழுதிட்டு இருக்கேன். இந்த தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையிலேயே வந்து ஒரு வாட்டி நாங்கள் பேசிட்டு இருக்கும்பொழுது, இடம் பேசலாம் மந்த்லி லெக்சர்னு கேட்கும்பொழுது, எல்லாமே தான் சிற்பம் ஓவியம் தான் பேசியிருந்தாங்க. நான் என்ன சார் விஞ்ஞானம் பேசவே இல்லையே நம்ம அப்படின்னு சொன்னோடனே, ரொம்ப நல்லதுப்பா நீ பேசிட்டு அப்படின்ட்டாரு. அவர் வந்து நீங்கள் அஸ்ட்ரானமி பற்றி பேசிடு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நானே போய் தேடி அது கொஞ்சம் விஷயங்கள்லாம் பேசினேன். அதில் வராகமிகரர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அஸ்ட்ரானமர், ரொம்ப கலைச்சுவை உடைய ஒரு அஸ்ட்ரானமர். சரி, ஸோ அதுக்கு என்னுடைய பிளாக் எழுதும்போது வராகமிகரா கோபு அப்படின்னு பிளாக் போட்டுட்டு அதை ஆரம்பித்தேன். இப்போ நாங்கள் வந்து இந்த நான் சொன்னாலையா பல லெக்சருக்குலாம் போகிறோம் அப்படின்னு. ஸோ அதில் வாட்ஸ்அப் குரூப் போட்டு நாங்கள் என்ன ஹெரிட் லெக்சர் இருக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அது மாதிரி எல்லாம் வந்து ஆனால் கலையும் சங்கீதம் சமயம் இப்படி பாலிடிக்ஸு இது மாதிரிலாம் இருக்கும், ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கும். விஞ்ஞானத்துக்கு ஏதோ ஒரு 2 லெக்சருக்கு போயிட்டு குரூப் ஆரம்பிச்சு, சயின்ஸ் லெக்சர் வந்துச்சுன்னா நம்ம நோட்டிஃபை பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கிறோம் எல்லாம் தெரியாமல் டக்குன்னு ஓடிடுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பித்தோம் அந்த குரூப்பை. குரூப் ஆரம்பித்தா அதில் வந்து லெக்சர்லாம் வரல, ஒரே வீடியோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு, எல்லாம் எல்லா வீடியோவையும் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஏன்ப்பா எல்லாம் வீடியோ அனுப்புறீங்க லெக்சர் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே, ஒரு வருஷமாக ஒரு லெக்சர் நடக்கல அப்படின்ற ஒரு சொன்னால், ஒரு 4 பேர் வந்து ஒரு சயின்ஸ் ஃபாரம் ஆரம்பித்து நம்மளே வந்து சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் பண்ணுவோம். சரி, அதில் நம்ம லெக்சர்ஸ் மாதம் மாதம் இந்த மாதிரி தமிழ் பாரம்பரியத்துக்கு இப்படி நல்லா ஓடிட்டுருக்க மாதிரி டிசம்பரில் இந்த சங்கீத கச்சேரிக்கெல்லாம் ஓடுற மாதிரி அது ஒரு ஒரு இதை பண்ணுவோம், மாதம் மாதம் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒரு 3 மாதம் நடத்திருக்கோம். அதுக்கு பேர் வைக்கிறது என்னென்னா மெட்ராஸ்னு வைக்கலாமா சென்னைன்னு வைக்கலாமா அப்படின்னு வச்சோன்னா, கொஞ்சம் நான் இன்னும் 4 பேர் என்கரேஜ் பண்ணணும், நாங்கள் மட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால, சரி அப்படி வேண்டாம் அவங்க வேணால் வேற யாராவது பேர் வச்சுக்கிட்டோம், இப்போ கொஞ்சம் டிஸ்டிங்டாக இருக்கட்டும் சொல்லிட்டு வராகமிகரா சயின்ஸ் ஃபாரம் அப்படின்னு பேசுறோம். அது சயின்ஸ்னா இந்தியன் சயின்ஸ்லாம் மட்டும் இல்லை, எல்லாம் இந்தியன் சயின்ஸையும் கொண்டு வர பார்க்குறோம். பட் எல்லா பொது உலகத்தில் இருக்கிற சில இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக விஷயத்த சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஹிக்ஸ் போசான் இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ்னு பேசினா அதை பற்றி பேசுறதுக்கு 4 பேர் இருக்காங்க, அது முக்காசு பேர் புரியாது. ஆனால் எளிமையாக பேசுவோம், நிறைய விஷயம் தெரியும் நம்மளுக்கு, அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இல்லை. ஸோ நம்ம ஸ்கூலில் படிச்சு மிஸ் பண்ணியிருப்போம், யூடியூப்ல நிறைய வீடியோ பார்க்குறோம், இப்போ நல்லா இருக்கு அதெல்லாம். அந்த மாதிரி பேச வேண்டிய விஷயத்துங்களுக்கு ஒரு ஃபாரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நாங்கள் கிரியேட் பண்ணதான். நீங்க நிறைய டிராவல்ஸ் சொன்ன மாதிரி கலை உலா, ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள இல்லாம இந்திய பயணம் நிறைய பண்ணி, இந்தியாவில் வந்து இப்போ இந்த குரூப்போட நிறைய போயிருக்கேன், அதை தவிர தனியாகவும் போயிருக்கேன். அவங்களுக்கு முன்னாடி அஜந்தா போயிருந்தேன்னு சொல்லியா, அஜந்தா இல்லை சொல்லியா, அதே மாதிரி பூனா பக்கத்தில் பாம்பே, பாம்பேயில் போனீங்கன்னா எல்லாருக்கும் எலிஃபென்டா கேவ்ஸ் தான் தெரியும். எலிஃபென்டா கேவ்ஸ் உலக புகழ் பெற்றது. ஆனால் பாம்பேயில் கன்ஹேரின்னு ஒரு குகை இது இருக்கு, 100 குகை இருக்குங்க. இது சஞ்சயகாந்தி நேஷனல் பார்க்குன்னு சிட்டிக்குள்ளேயே இருக்கு, நம்ம கிண்டி நேஷனல் பார்க் மெட்ராஸ்குள்ள இருக்கிற மாதிரி சஞ்சயகாந்தி நேஷனல் பார்க் ரொம்ப பெரிய பார்க்கு. அதுக்குள்ள 100, 110, 105 குகைகள் இருக்கு, புத்தர் காலத்து புத்தர் குகைகள், சாதவாகன மன்னர்கள் ஆட்சி பண்ற இடத்துல இருந்த காலம். ஸோ அது ஒன்று அங்கே போயிருக்கேன். பீகாருக்கு போயிருக்கேன். பீகார் தான் எனக்கு ரொம்ப அதிசயமான ஒரு அனுபவம்னு சொல்லணும். ஏன்னா பீகார் நான் போயிட்டு வந்தப்புறமா சில நண்பர்கள் பீகார் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு, இப்போ நான் அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கேன் அதோட பீகார் போனது பெருசாக தெரியுதே அப்படின்னு வந்து, ஏன்னா அவங்களும் வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வந்தவங்க, சிங்கப்பூர் ஜப்பான் போயிட்டு வந்தவங்க, இவர் பீகார் போனது இன்னும் இவ்வளோ அதிசயமா இருக்கா பீகார் போனது, இங்கே நம்ம நாட்டில் தானே இருக்கு. ஆனால் அங்கே போகும்பொழுது ரொம்ப எதிர்பாராத சில இடங்கள்லாம், ஒரு நண்பர்னால போக முடியும், கணேஷ் ஒரு நண்பர் இருந்தார் அங்கே போனார். வைஷாலின்னு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஊர். சரி, வைஷாலிக்கு வந்து அது வந்து புத்தருக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஊர் அது. புத்தர் காலத்துக்கு புத்தர் அந்த ஊருக்கு போகும்பொழுது, அப்ப வந்து புத்தரா போல சித்தார்த்தரா போயிருக்காரு, போகும்பொழுது அவரை வந்து அந்த அழகையும் செல்வத்தையும் பார்த்து மிரண்டு போயிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சொர்க்கம்னு ஒன்னு இருந்ததுன்னா அது வைஷாலியோட அழகாகவும்
செல்வம் நிறைந்ததாகவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கு. அப்போ எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பாழடைஞ்சு ஒரு ரொம்ப பேக்வர்ட் கிராமமாக தான் இப்போ இருக்கு. ஆனால் அந்த புத்த சின்னங்கள்லாம் இருக்கு, அசோகருடைய ஸ்தூப்பா இருக்கு, அங்கே ஒரு மனாஸ்ட்ரி இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அப்புறம் நலந்தாக்கு போயிருந்தேன், அங்கே பக்கத்தில் இன்னொரு ஒரு பீகார் பாட்னாலேருந்து ஒரு இதில் நலந்தாவில் வந்து உங்களுக்கு தெரியும் பழைய ஒரு புத்திஸ்ட் மனாஸ்ட்ரி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறேன். அங்கே வந்து சில பல பிரமிக்கக்கூடிய விஷயம் நலந்தா வந்து என்னென்னா மூணு தலைமுறை மூணு வம்சங்களான மன்னர்கள் அதை வந்து ஆதரித்து வளர்த்துருக்காங்க. முதல்ல வந்து குப்த மன்னர்கள் அதை கொடுத்துருக்காங்க, 250 வருஷம் அதை வந்து பேணி பாதுகாத்து அதுக்கு நிறைய கொடைகள்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஹர்ஷவர்தனர் அந்த மாதிரி அந்த வம்சத்தில் பின்னாடி பெங்காலில் இருக்கிற பாலா சேனா அப்படிங்கிறவர்கள்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அதிசயமான சில காட்சிகள்லாம் அங்கே பார்க்க முடியுது. இந்தியாவுக்குள்ள நிறைய ஊருக்கு போனால் தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் இல்லையா. இன்னும் சார் ரொம்ப ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் பேசணும். கலை ஆரம்பம் சொன்ன மாதிரி எங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு கலை உள்ளான்னு கூட்டிகிட்டு போயிட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி புதையக்கு வந்ததுக்கு. நீங்கள் எங்களுடைய ஷோக்கு வந்ததுக்காக ஒரு சின்ன அன்பளிப்பு புதிய சார்பா. தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து பேசலாம் விரிவான செய்திகளுக்கு அப்புறம்.